ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராம்பர்ட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஸ்டார் ஃபின்ச்சஸ். ஸ்டார் ஃபின்ச்சஸோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 14 கிராம்ஸ். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச், அதாவது 11 சென்டிமீட்டர். இந்த பேர்ட் பார்த்தீங்கன்னா காம், குவைட் அண்ட் இண்டிபெண்ட். ப்ரீடிங் டைமில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். நெஸ்டிங்காக ரொம்ப டிஃபென்ஸ் பண்ணும். இந்த பேர்டுக்கு ஹெட், சின் அண்ட் பீக் பிரைட் ரெட் கலரில் இருக்கும். சிக்குக்கு பார்த்தீங்கன்னா பாடி கலர் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ப்ரௌன். அதுக்கப்புறம் பீக் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். லெக்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸ்டார் ஃபின்ச்சஸ் என்னென்ன மியூட்டேஷன்ஸில் இருக்குன்னா பைடு, எல்லோ ஃபேஸ்ட், ஆரஞ்ச் ஃபேஸ்ட், சினமன், ஃபான் அண்ட் சில்வர் கலரில் இருக்குது. இதில் மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, மேலுக்கு வந்து அந்த ஸ்பாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும் ஹெட்டு வரைக்கும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏரியாவில் மட்டும்தான் ரெட் கலரில் இருக்கும் ஃபேஸில். அது ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் கலராகவே இருக்கும். இந்த பேர்டுக்கு என்ன ஃபீட் பண்ணலான்னா மில்லட்ஸ், இன்செக்ட்ஸ், மீல்வம் கொடுக்கலாம், கிராசஸ் கொடுக்கலாம், அப்புறம் எக் ஃபுட் கொடுக்கலாம். இந்த பேர்டுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட் அதிகமாக கொடுக்கணும். ப்ரீடிங் டைம்லேயும் அதிகமாக ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள ஃபுட் தேவைப்படும். ப்ரோட்டீன் கண்டென்ட் இல்லாமல் இந்த பேர்டை ப்ரீட் பண்ணாதீங்க. ப்ரோட்டீன் கண்டென்ட் எது எதில் இருக்குன்னா சென்னாடாலில் இருக்குது. சென்னாடாலில் ஊற வச்சு அதை மிக்சி கிரைண்டரில் அரைச்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்செக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஈசலில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அப்புறம் மீல் வார்மில் இருக்குது, அப்புறம் எக் ஃபுட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் கரையான் கூட இதுக்கு கொடுக்கலாம். இந்த பேர்டை ப்ரீட் பண்ணுறதுக்கு மினிமம் கேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 1.5 ஃபீட். அதுக்கப்புறம் இதோட நெஸ்ட் பாக்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 5 இன்ச் கொடுக்கலாம். இதுக்கு நெஸ்டிங் மெட்டீரியல் என்ன கொடுக்கலான்னா கிராஸ் இல்லைனா கோகனட் ஃபைபர் கொடுக்கலாம். மேல் நெஸ்டிங் மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிவிட்டு நெஸ்டிங்கை பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மேட்டிங் ப்ராசஸ் நடக்கும். மேட் ஆகி ஒரு 5 to 6 டேஸில் எக் வைக்க ஆரம்பிக்கும். இதோட கிளச் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 to 6 eggs வைக்கும். தேர்ட் எக்குக்கு அப்புறம் இன்குபேஷனில் உட்கார ஆரம்பிக்கும். 12 to 14 டேஸ் இன்குபேஷன் டைம். அதுக்கப்புறம் இதோட சிக்ஸ் ஃப்ளெஜ் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 20 to 21 டேஸ். இது வீணாகிற டைம் பார்த்தீங்கன்னா 5 to 6 weeks. மோல்டிங் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 4 to 6 months. ஸ்டார் ஃபின்ச்சஸோட ப்ரீடிங் ஏஜ் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ்லேருந்து ப்ரீட் பண்ண நீங்கள் ஆரம்பிக்கலாம். மேல் மார்னிங் டைமில் இன்குபேட் பண்ணும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் இன்குபேட் பண்ணும். ஒரு ஒரு கிளச்லேயும் சிக்ஸ் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் மேல் அட்லீஸ்ட் 1 மந்தாச்சும் ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் ப்ரீடிங்க்கு நல்லாயிருக்கும். இதோட சிக்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்ட் சீசனில் ரொம்ப சஃபர் பண்ணும். நிறையா சிக்ஸ் வந்து டை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு குண்டு பல்பை எப்பயும் மாட்டி வச்சுட்டு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.